வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பி கே பழைய கஞ்சி. நான் கார்த்திக் சஞ்சய். இந்த பழைய கஞ்சி சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் 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 ஆல்மோஸ்ட் மொத்தமாக ஃபுட்டுக்காக மட்டும்தான் இந்த சேனல். பேசிக்காக நம்மளோட சேனல் எதை பற்றி? ஃபுட் பற்றி. ஸோ இனிஷியலாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? ஃபுட். ஃபுட்டோட ஹிஸ்ட்ரியும் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுட் எப்போ உருவாச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு இருந்துடலாம். பேலியோலிதிக். பேலியோலிதிக்னா ஒன்றும் கிடையாது, கற்காலம். அது எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ. அந்த இயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேலியோலிதிக் இயர்னு சொல்கிறோம். அது என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹேப்லிஸ், ஹோமோ எரெக்டஸ் அண்ட் நியாண்டர்தல்ஸ் அண்ட் சாப்பியன்ஸ். ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேப்லிஸ். ஹேப்லிஸ் வந்து 25 லேக் பிசி பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோ எரெக்டஸ் அது வந்து 18 லேக் பிசி அந்த ஜென்ரேஷனை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நியாண்டர்தல்ஸ் வந்து 2 லேக் பிசி, சாப்பியன்ஸ் 45,000 BC. இந்த நாலு பெரிய ஜென்ரேஷன்ஸில் வந்து செகண்ட் இடத்துல இருக்கிற ஹோமோ எரெக்டஸ் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனில் தான் வந்து ஃபயர் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபயர் இன்வென்ட் பண்ண வருஷம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 40 லேக் இயர்ஸ் அகோ. ஃபயர் ஃபயர் எப்படி உருவாயிருக்கும்? ஹோமோ எரெக்டஸ் அந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மரத்து மேலே வந்து ஒரு பெரிய இடி விழுந்ததுனால அந்த மரம் வந்து தீ பிடிச்சிருக்கு. அதை பார்த்த ஹோமோ எரெக்டஸ் சேர்ந்த ஆதிகாலத்து வாசிகள் என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மரத்தை போய் கிட்ட போய் பார்த்துருக்காங்க, அந்த நெருப்பு டச் பண்ணி பார்த்துருக்காங்க. அது டச் பண்ணும்போது அவங்களை சுட்டிருக்கு, சுற்றுருக்க ஐயோ நம்மளுக்கு இது தகாதது, ஏதோ தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. திடீர்னு அங்கே ஒரு மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சு அந்த ஃபயர்லாம் வந்து எல்லாம் நினைஞ்சிருச்சு. ஆதி காலத்து மனுஷங்க வந்து எல்லாருமே வந்து ஸ்டோனை தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணுறதுக்காக. திடீர்னு ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் அவங்க மோதினாங்க. அதை மோதும்போது அங்கேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க காஞ்ச இலைகளை பற்றி எரிஞ்சிச்சு. அதை வந்து அவங்க பார்த்தாங்க. இந்த விஷயத்தை வந்து சில நாட்களோ சில வருடங்களுக்கோ முன்னாடி வந்து அவங்க வந்து நேராக பார்த்துருக்காங்க. தொட்டு பார்க்கும்போது ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஃபீலிங், அந்த டைம் அந்த ஃபீல் தான் வந்து சுடுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ உங்களுக்கு அவங்களுக்கு தேவையற்றது அப்படின்னு நினச்சி அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த ஃபயர் நமக்கு நீடபிள் தான், இதை வச்சு நம்ம எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கிமுக்கல்னு சொல்லுவாங்க சில பேர், நம்ம தமிழ் ஆளுங்கள்லாம் எல்லாம் சொல்லுவோம் நம்ம. அந்த ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபயர் வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு உடன் ஸ்டிக்கும் இன்னொரு உடன் பீஸ் ஆஃப் உட்டும் எடுத்து அதை லைட்டாக உராசும் போதும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் துகள் மாரி அது ஸ்டார்ட் ஆகும். இந்த துகள்களை வச்சு பற்ற வைப்பாங்க. நம்ம நாலு டைப் சொன்னோம்ல, அதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஹேப்லிஸ். ஹேப்லிஸ் இந்த ஜென்ரேஷன் ஆதிவாசிகள்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீட், ரா மீட்ஸ் எல்லாமே வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. பில்லை கூட சாப்பிட்ருக்காங்க, ரூட்டு ஸ்டெம்மு. அவங்களுக்கு பசி எடுத்தால் என்ன இருக்குதுன்னா பார்க்க மாட்டாங்க, எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்து பச்சையாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது வந்து டூல். அந்த டூல் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன். ஸ்டோன் வந்து க்ரூட் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஸ்டோனை தான் வந்து அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேஷன் லைட்டாக அப்படியே பெர்ரிஸ் ஹனி மீட் அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வேட்டையாடி நிறைய சாப்பிட்டாங்க. தேர்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியாண்டர்தல்ஸ். மோஸ்ட்லி அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா மீட் லவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இறைச்சி வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஜென்ரேஷனான டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இறைச்சி வந்து நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க மோஸ்ட்லி வந்து வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க. லைக் எலஃபண்ட்டையும் வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில். ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பியன்ஸ். சாப்பியன்ஸ் வந்து அதேமாதிரி மீட்டும் சாப்பிட்ருக்காங்க, அப்டேஷனான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்தமாரி விஷயம்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்க ஹோமோ எரெக்டஸ் ஜென்ரேஷன் தான் வந்து ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் ஹேபிலிஸ். ஹேபிலிஸ் ஜென்ரேஷனில் என்ன பண்ணாங்கன்னா ரா மீட்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த ரா மீட்ஸ் சாப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னா இறந்து போன ஒரு அனிமலையும் சாப்பிட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு மிகவும் கேடானது, அதனால் நிறைய பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறமா ஹீட் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து அதுதான் ஃபயர். ஃபயர்ன்ற ஒரு விஷயம் ஒன்றுனா ஏன் நம்ம அதை வந்து சுட்டு சாப்பிடக்கூடாதா, ஹண்டிங் பண்ணது எல்லாத்தையும் வந்து சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஃபுட்டை வந்து குக் பண்ணி சாப்பிட்னா நிறைய டிசீஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்குது. ஆதி காலத்து மனுஷனோட இண்டஸ்ட்ரைன் பார்த்திங்கனா நம்மளோட பெருசாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட டீத் அவங்க ஜாஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராவான மீட்டை எல்லாத்தையும் கடிச்சு இப்படி இழுக்கிறதுனால அவங்க இண்டஸ்ட்ரை நிறைய சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்றதுனால அவங்க இண்டஸ்ட்ரைன் வந்து பெருசாச்சு. ஃபுட்டை குக் பண்ணி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரைன் வந்து சின்னதாச்சு, நம்மளோட டீத்தும் சின்னதாச்சு. இதனால் பெனிஃபிட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டாலராக ஆனும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஆனும். இப்போ நம்ம பேலியோலிதிக் ஜென்ரேஷனை பற்றி பார்த்தோம், அதாவது கற்காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேலியோலிதிக் ஜென்ரேஷன், அந்த பேலியோலிதிக் ஜென்ரேஷனில் முதல்ல இருக்கிறது ஹேபிலஸ். ஓரளவுக்கு நம்ம ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் ஆனால் இனிஷியலாக அதுதான் அந்த ஸ்டேஜ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. முத முத காலத்தில் யார் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கணிப்பில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் எப்பஸ். இவங்க வந்து 1,70,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குரங்கு போல் இருக்கும். தன்னுடைய தாடையும் தன்னுடைய பல்லும் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்ணும் எது சாப்பிட்ணும் அப்படின்லாம் தெரியாது. தனக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவாங்க. செகண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நக்காலி பித்தக்கஸ். இவங்க வந்து 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட தோற்றம் வந்து குரங்கு போல தான் இருக்கும். அவுரானா பித்தகஸ். அவுரானா பித்தகஸ் வந்து 96,00,000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இவங்களோட தன்னோட ரோமங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக எல்லாமே பயங்கரமாக இருக்கும்.
ஃபோர்த் வந்து சேலன் ட்ரோப்பஸ், 70 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தப்பட்டவங்க இவங்க. ஃபிஃப்த் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒராரின். ஒராரின்னு சொல்லலாம், சில பேர் வந்து ரோரின்னு சொல்லுவாங்க. ரோரின் பார்த்தீங்கன்னாக்கா 60 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. இந்த ஒரு ஜென்ரேஷன் தான் வந்து சிம்பான்சி அப்படின்ற ஒரு வகை வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிதெகஸ் ராமிடஸ். இவங்க 58 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இவங்களோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30லேருந்து 45 குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 122 சென்டிமீட்டர் மேலே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டிபிதெகஸ் கடப்பா, இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன். யாரோட அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிதெகஸ் ராமிடஸோட அடுத்த ஜென்ரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிதெகஸ் கடப்பா. இவங்க வந்து 44 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. இவங்களும் அவ்வளோ பெருசாக ஹைட் ஒன்றும் கிடையாது, வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். இவங்களும் தன்னோட இடம் வந்து 45-50 அந்த மாதிரி தான் இருந்தது. எயித்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதனாப்பே, இவங்க வந்து 40 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. நைன்த்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெனியோட்ரோபஸ், 35 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுது. டென்த்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதெகஸ். ஆஸ்ட்ரோலோபிதெகஸில் வந்து அவங்க ஜென்ரேஷனை வந்து தாண்டி தாண்டி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் அஃபாரெனிஸ், ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் அனாமெனிஸ், ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் ஆப்பிரிக்கன்ஸ், ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் பாரல் கசலி, ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் செடிபா, ஆஸ்ட்ரோலோபிதெகஸ் கோரி. இந்த வரிசையாக வந்த 6 ஜென்ரேஷனுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோலோபிதெகஸ் அப்படின்ற ஒரு ஜென்ரேஷனை சேர்ந்த இனங்கள் தான். 11th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரந்தோபஸ், இவங்க வந்து 27 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. 12th என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரந்தோபஸ் போய்சே, இவங்களும் வந்து 24 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுது. பெரந்தோபஸ் ரோபஸ்டஸ், இவங்களும் 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தா சொல்லப்படுறாங்க. 13th என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ருடோல்ஃபினிசிஸ், இவங்க எல்லாம் எப்போ இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுது. கற்காலம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஹேபிலிஸ் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க வந்து இருந்தாங்க. இப்போ உணவு என்ன வேட்டையாடி சாப்பிடும் போது அந்த வேட்டையாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் கிடையாது. ஏதோ ஒரு கட்டையை ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் அவங்க வந்து வேட்டையாடி சாப்பிட்ட காலம் அந்த காலம். ஹேபிலிஸ் வேட்டையாடி கொண்டு வந்த இறைச்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக சேர்ந்து உட்காந்து அதை சாப்பிட்லாம் அப்படின்ற போது அவங்களுக்கு வந்து அந்த எலும்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கண்ணில் தென்பட்டது. இதை எப்படி உடைக்கலாம் அப்படின்ற பார்க்கும்போது அவங்க எப்பவுமே யூஸ் பண்ண கல் எடுத்தாங்க. கல் எடுத்து உடைக்கும் போது அங்கே இருந்த ஒரு ஹேபிலஸ்க்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கையை வெட்டி கீறிட்டு இருக்கு. கையில் கட்டானதால் அங்கே ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தத்தை வந்து அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கல்லை பார்க்கும்போது அவங்களுக்கு ஷார்ப்னஸாக இருந்திருக்கு. சரி, இந்த கல்லை நம்ம எதுக்கு டூலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆதி வாசிகள் யூஸ் பண்ண கட்டையும் இந்த கல்லையும் வச்சு அதை வந்து அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி அவங்க வேட்டையாடுறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்க. அதனால் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேபிலஸ் அப்படின்ற ஒரு ஜெனரேஷன்ல இருந்து தான் என்ன ஆச்சுன்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நியாண்டர்தலஸ், இது வந்து 40 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுது. இந்த ஜென்ரேஷன் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு ஆதி காலத்து மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறமேட்டுக்கா அந்த மிருகத்தோட தோலை பார்த்தாங்க. அந்த தோலை பார்த்த ஆதி காலத்து மனுஷன் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு இது நல்லா இருக்கே, குளிருக்கு அடக்கமாக இருக்கே, நம்ம உடம்புல இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து ஒரு ட்ரெஸ் அப்படின்றது ஒன்று வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நிர்வாணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலைகள் கொடிகள் அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க. ஹோமோசாப்பியன்ஸ், ஹோமோசாப்பியன்ஸ் இந்த இடத்துல தான் வந்து ஹோமோசாப்பியன்ஸ் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேச்சும் தன்னுடைய தோற்றமும் மாறின காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசாப்பியன்ஸ். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதனாக அவன் வந்து உருவானா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பேத்தியோலித்திக் ஜென்ரேஷன் பீரியட் முடிஞ்சது அப்புறமா நியோலித்திக் பீரியட் வந்துச்சு. இந்த நியோலித்திக் பற்றியும் அதுக்கப்புறமா வர வீடியோ பற்றியும் செகண்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பழைய கஞ்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.